வெல்கம் டு சாந்தி சிதம்பரம் கிச்சன். வடை மோர்குழம்பு இது வந்து ஜென்ரலாக எல்லா ஒரு ஃபங்க்ஷன்லேயும், ஒரு இனி கல்யாணம் அந்த மாதிரி ஒரு நல்ல ஃபங்க்ஷன்லாம் பார்த்தீங்கன்னா சாம்பாருக்கு அப்புறம் மோர்குழம்பு கண்டிப்பாக வச்சுருப்பாங்க. இந்த மோர்குழம்பு வந்து காய்கறி போட்டெல்லாமும் பண்ணலாம். நான் இன்றைக்கி மசால் வடை போட்டு பண்ணுறேன். இது எப்படி பண்ணலான்னு இப்போ பார்க்கலாம். தேவையான பொருட்கள்: ஒரு அரை லிட்டர் தயிர், அதை எடுத்து நல்லா கடைஞ்சிட்டேன். நான் மத்து போட்டு தான் கடைஞ்சிருக்கேன். இந்த கன்சிஸ்டன்சிக்கு கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணி வச்சுருக்கேன். இதுக்கப்புறம் ஒரு ரெண்டு பச்சை மிளகாய், கொஞ்சம் இஞ்சி, ஒரு ஏழு எட்டு சின்ன வெங்காயம் உரித்து வச்சுருக்கேன், தேங்காய் சிறிதளவு. இது நம்மளுக்கு வந்து சும்மா ரெண்டு கீத்து போட்டுட்டால் போதும், நம்மளுக்கு வேணுங்கிற அளவுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். கருகப்பிள்ளை, மிளகு ஒரு டேபிள் ஸ்பூன், சீரகம் ஒரு டேபிள் ஸ்பூன், கொத்தமல்லி தனியா அதாவது ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன், பெருங்காய பவுடர் ஒரு டீஸ்பூன், துவரம்பருப்பும் கடலைப்பருப்பும் கலந்து ஒரு ஒன்றரை டேபிள் ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன், உப்பு தேவையான அளவு, அரிசி ஒரு டேபிள் ஸ்பூன், மஞ்சள் தூள் ஒரு டீஸ்பூன். ஆக்சுவலாக இந்த அரிசியும் துவரம்பருப்பும் எதுக்காகனா, மோரை நம்ம அடுப்பில் வச்சிட்டோன்னா கொஞ்சம் ஒரு மாதிரி தனித்தனியாக பிரிகிற மாதிரி இருக்கும், அந்த மாதிரி ஆகாமல் இருக்கிறதுக்காக இதை யூஸ் பண்ணிப்போம். இது வெறும் துவரம்பருப்பு வேணாலும் போட்டுக்கலாம், வெறும் கடலைப்பருப்பு போட்டுக்கலாம். நான் ரெண்டுமே மிக்ஸ் பண்ணி போட்டிருக்கேன். இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். மிளகு, ஜீரகம், பருப்பு, அரிசி, தனியா எல்லாத்தையும் ஒரு ஒன் ஹவர் ஊற வச்சுருக்கேன். இதை இப்போ அரைக்க போகிறோம். இதோடு சேர்த்து இந்த உரித்து வச்ச சின்ன வெங்காயம், தேங்காய், பச்சை மிளகாய் அண்ட் இஞ்சி எல்லாத்தையும் சேர்த்து நல்ல ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். இப்போது ஒரு பேன் ஒரு இனி பாத்திரம், திக்க உள்ள பாத்திரம் எடுத்து அடுப்பில் வச்சுட்டு அதோட ஃபஸ்ட்டு இந்த மோரை சேர்த்துருவோம். மோரை கொஞ்சம் அந்த கட்டி இல்லாமல் நல்லா ஃபைனாக கடைஞ்சிக்கிறது நல்லது. அதோட இந்த அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டை இதோட சேர்த்துடலாம். சேர்த்து லம்ஸ் இல்லாமல் நல்லா கிண்டி விட்டுருங்க. இதோட இப்போது இந்த மஞ்சள் பொடியவும் சேர்த்துடலாம். அப்புறம் இந்த பெருங்காய பவுடர் ஆட் பண்ணிடலாம். இதுக்கு தேவையான உப்பையும் இப்போ இதோட சேர்த்துருவோம். உப்பை சேர்த்துட்டு டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு அப்புறம் வேணால் திரும்பவும் ஆட் பண்ணிக்கலாம். ஜென்ரலாக இந்த மோர் குழம்போட வந்து வடை, வெண்டைக்காய், பூசணிக்காய் இந்த மாதிரி காயெல்லாம் இதோட ஆட் பண்ணலாம். அப்போ என்ன பண்ணணும், இன்கேஸ் வெண்டைக்காய் பூசணிக்காயெலாம் போடுறீங்கன்னா வெண்டைக்காயை ஃபஸ்ட்டு வறுத்துட்டு அதை தண்ணி விட்டு வேக வச்சு இதோட சேர்த்துடணும். இன்கேஸ் பூசணிக்காய் போடுறீங்கன்னா கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டு அந்த பூசணிக்காயை தனியாக வேக வச்சு அது அந்த பூசணிக்காய்க்கு தேவையான உப்பு போட்டு வேக வச்சு வெந்ததுக்கப்புறம் அந்த பூசணிக்காயை இதோட சேர்த்து ஒரு கொதிக்க விட்டு எடுத்துடலாம். இன்கேஸ் வடை போடுறோன்னு சொன்னால் இது கொதிச்சு முடித்ததும் அந்த வடையை எடுத்து இதோட ஆட் பண்ணிடலாம். இன்றைக்கி நான் இதோட வடை ஆட் பண்ண போகிறேன். இது கொதிச்சதுக்கப்புறம் இதோட வடையை ஆட் பண்ணிக்கலாம். ஒரு பத்து நிமிஷம் ஆன உடனே இது நல்லா இப்போ கொதிச்சு வந்துடுது. இதை ரொம்ப நேரம் நம்ம குக் பண்ண வேண்டாம். அதே மாதிரி இந்த மோர் குழம்பு கரண்டியை போட்டு ரொம்ப கிண்டினாலும் நீர்த்தா மாதிரி ஆகிடும். இப்போ இது நல்லா கொதிச்சதுக்கப்புறம் நம்ம கடுகு, உளுத்தம்பருப்பு அண்ட் கருவேப்பிள்ளை ப்ளஸ் ஒரு மிளகாயை இதோட தாளித்து சேர்த்துருவோம். இது கொதித்த உடனேவே நம்ம அடுப்பை அடக்கிடணும். இது பொங்க ஆரம்பிச்சுன்னா சரசரன்னு பொங்கிடும், ஒரு செகண்டில் அப்படியே ஹாஃப்க்கு மேலே வெளியில் வந்துடும். அதனால் இதை கொஞ்சம் கொதித்த உடனேவே அடக்கி குறைச்சி தீயில தான் வச்சு இது பண்ணணும். இப்போது இது ஆல்மோஸ்ட் மோர் குழம்பு முடிஞ்செடுத்து இதோட இப்போ நம்ம ரெடியாக வச்சுருக்க வடையை சேர்த்துடலாம். இதில் உளுந்து வடை, மசால் வடை எது வேணாலும் சேர்க்கலாம். இன்றைக்கி நான் இதில் மசால் வடை சேர்க்குறேன். இதோட லிங்க்கை கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இப்போ நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடுவோம். இந்த மோர் குழம்பு ரைஸ்க்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இது இட்லி, தோசை, சப்பாத்திக்கும் தொட்டு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். சுவையான, சூப்பரான
வடை மோர் குழம்பு தயார். Thank you for watching this video. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காம அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க.